ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு புது புதிரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாட்டி கேட்ட புதிருக்கான பதிலை இப்போ பார்த்துடலாம். முதல்ல புதிரை பார்க்கலாம் வாங்க. முத்து தன்னோட நண்பரிடம் 1000 ரூபாய் கடன் வாங்கினான். வீட்டுக்கு போகிற வழியில் அது தொலைஞ்சு போச்சு. அதனால இன்னொரு நண்பரிடம் 500 ரூபாய் கடன் வாங்கினான். அந்த 500 ரூபாயில் 300 ரூபாய்க்கு லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டான். பின்பு மீதமுள்ள 200 ரூபாயில் 1000 ரூபாய் கொடுத்த நண்பருக்கு 100 ரூபாயும் 500 ரூபாய் கொடுத்த நண்பருக்கு 100 ரூபாயும் திருப்பி கொடுத்துட்டோம். இப்போ 1000 ரூபாய் கொடுத்த நண்பருக்கு 900 ரூபாய் பாக்கி, 500 ரூபாய் கொடுத்த நண்பருக்கு 400 ரூபாய் பாக்கி. எனவே முத்து திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் 900 பிளஸ் 400, 1300 ரூபாய். சரிதானே? லட்டு வாங்கிய 300 ரூபாய் சேர்த்தா 900 பிளஸ் 300. இப்போ இதை கூட்டினா 1600 ரூபாய். சரியா? இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா, முத்து கடன் வாங்கினது 1500 ரூபாய், அது எப்படி 1600 ரூபாயாக மாறியது? அதிகமாக 100 ரூபாய் எங்கேருந்து வந்தது? இதுதான் கேள்வியே. கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, முத்து கடன் வாங்கியது மொத்தம் 1500 ரூபாய், திருப்பி கொடுத்தது 200 ரூபாய் மட்டுமே, மீதம் பாக்கி 1300 ரூபாய். இவ்வளவுதான் கணக்கு. 300 ரூபாய் லட்டு வாங்கினது, அதை கணக்கில் சேர்த்தது எல்லாம் உங்களை குழப்புறதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத கணக்கு. ஒரு இடத்துல ஒரே அளவில் 2 பாம்பு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 2 பாம்புக்கும் பயங்கரமான சண்டை. ஒவ்வொரு பாம்பும் அடுத்த பாம்பின் வாலை கடித்து முழுங்க ஆரம்பிச்சுது. முழுங்கிக்கிட்டே இருக்க இருக்க 2 பாம்புக்கும் இடையிலான சர்க்கிள் போன்ற இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இறுதியில் என்ன நடக்கும்? பாம்பு ஒன்று ஒன்றா கடிச்சு முழுங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி முழுங்கிக்கிட்டு இருக்கும் போது கடைசியில் என்ன ஆகும்? ஒரு பாம்பு மற்றொரு பாம்பை வெல்லுமா, இல்லை ரெண்டும் ஒன்ன ஒன்ன முழுங்கிட்டு ரெண்டுமே முற்றிலும் மறைந்து போகும் வரை சண்டை போடுமா, ஏதாவது ஒரு பாம்பு பிழைக்குமா? உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேள்விக்கான பதில் அடுத்த புதிரில் சொல்றேன்.